வெல்கம் டு சேனல். நான் உங்க வாசு. ஸோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபைனலி இட்ஸ் டைம் டு வின் அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நாளைக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எழுத போகிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்க, நிறைய டாபிக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அந்த உழைப்புக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. ஸோ நம்ம சேனல் பார்த்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ வந்து உழைச்சிருக்கீங்க, எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, இதையும் தாண்டி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஹால்குள்ள ஹால் டிக்கெட்டு ஃபோட்டோ இதோட சேர்த்து நீங்கள் கொண்டு போகிற அந்த பயம். ஸோ அந்த பயத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா பதட்டம் வந்துடும். ஸோ அந்த பதட்டம் வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் வந்து நல்ல அட்டன் கொடுக்க முடியாது, மார்க் கம்மியாயிரும், கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த பயம் பதட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ்குள் வந்து வரும். ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாம் எழுத போகிறப்ப வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா எக்ஸாமுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து கொண்டு போகாமல் போயிடுறது. ஸோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஐடி ப்ரூஃபோ இந்த மாதிரி கொண்டு போகாமல் போயிட்டீங்கன்னா ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தை கொண்டு வந்து உங்களை எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியாமல் வந்து பண்ணி விட்டுரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ, ஸோ ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அந்த ஆரோக்கிய சேது ஆப்பு, செல்ஃப் டிக்ளரேஷனு. ஸோ சில காலேஜில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்பாங்க, சில காலேஜில் ஆரோக்கிய சேது கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டையுமே கொண்டு போயிருங்க. ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி என்னென்ன தேவை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இன்றைக்கே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஜாக்சன் சார் கூட அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்காரு, எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி. அதை பார்த்துட்டு கூட இன்றைக்கே வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து பதட்டப்பட்டு இருக்காதிங்க, அங்கே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி அந்த காலேஜை ரீச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்லாட்டோட ரிவ்யூ பார்க்குறது. ஸோ இப்போ எனக்கு மூணாவது ஸ்லாட் எக்ஸாம் இருக்குன்னா அந்த முதல் ரெண்டு ஸ்லாட்டோட ரிவ்யூ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு என்ன கொஸ்டின் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டப்பட சான்ஸ் இருக்குது. ஸோ யாராலையுமே ரியல் எக்ஸாம் லெவலை வந்து சொல்ல முடியாது. சும்மா ஒரு 20 பேர் 25 பேர் ரிவ்யூ கேட்டுட்டு எக்ஸாம் ஈஸி கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ யாராலையுமே அந்த ரியல் எக்ஸாமான எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூலாம் எதையுமே பார்க்காதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் படித்த டாப்பிக்லேருந்து நீங்கள் இவ்வளோ நாள் மார்க் போட்டு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அந்த ரிவ்யூலாம் எதையும் பார்த்து பயந்துக்காமல் ஃப்ரீயாக போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்லாட் வந்து ஈஸியாக கஷ்டமா, உங்கள் ஸ்லாட்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ வந்து இந்த ஒரு எக்ஸாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் எழுதி பாருங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாக்ல நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ வந்து ஸ்டார்டிங் 20 நிமிஷம் ரீசனிங்க்கு, 20 நிமிஷம் குவான்ஸுக்கு, லாஸ்ட் 5 நிமிஷம் இல்லை எப்படி உங்களோட ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களோ அதே ஸ்டைலில் கொண்டு போய் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மாக்ல இவ்வளோ நாள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே ஸ்டைலில் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு நிறைய பேர் சஜஷன்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டெம்ப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிஸ்க்லாம் எதுவும் எடுக்காதீங்க. நீங்கள் மாக்ல அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணி போட்டிங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயும் கொண்டு போய் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ண போகிறீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த மார்க்கில் வாங்கின ஸ்கோர்லாம் மறந்துருங்க. ரியல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈஸியாக தான் இருக்க போகுது, கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டா ஐடிக்கோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுங்க. ஸோ எவ்வளோ அட்டம் போட்டிங்க, எந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள்.